ஹாய் நண்பா, வெல்கம் டு கண்டட்டா பேசு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் நடந்துச்சு. எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக நானும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருந்தேன். எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. தமிழ்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக நம்ம 10th 12th அப்புறம் சின்ன வயசில் படித்த அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் எல்லாமே வந்துருந்துச்சு. அதேமாதிரி மேக்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ரொம்ப அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே ரொம்ப நல்லாவே ரிசல்ட் வரும். ஆனால் நான் உண்மையை சொல்ல போனால் நான் ப்ரிப்பேரே பண்ணல. சரி, சும்மா போய் எழுதிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எழுதிட்டு வந்தேன். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. காலையில் 8:30 ஹாலுக்கு வந்துடணும், அப்படி வரணும் இப்படி வரணும் டைமிங்லாம் சொன்னாங்க. ஆனால் அங்கே போனால் 9:00 தான் கரெக்டாக உள்ளேயே விட்டாங்க. உள்ளே விட்டதுக்கப்புறம் அங்கேயே ஒரு 1/2 hour 1 hour வந்து லேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்தாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வரும்போது ஒரு 15 minutes அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 15 minutes தாங்க இருக்கையிலே ரொம்ப கடுப்பாச்சு. என்னன்னா, நம்ம இப்போ எக்ஸாம் எழுதுனா எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், அதை வந்து நீங்கள் எந்தெந்த ஆப்ஷன் வந்து ஹைலைட் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் டோட்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை உட்காந்து நம்ம என்ன எது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உட்காந்து தேடிட்டு இருக்கணும். அதேமாதிரி எந்த ஒரு கொஷினும் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. என்னன்னா, இப்போ நீங்கள் 200 questions அவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த 200 questions நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அந்த கொஷினுக்கான ஆன்சரே தெரியலனா கூட நீங்கள் அதில் இ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த இ ஆப்ஷனை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இப்படி தான் இருந்துச்சு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். எக்ஸாம் ஈஸியாச்சு பரவாயில்லைங்க, நல்லா இருக்கீங்களா? போன எந்த எப்படி எக்ஸாம் இருந்துச்சு? போன வாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன். ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்களா? பாஸ் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவேன். ஓகே, ஈஸி. தமிழ் ஈஸி. மேக்ஸ் ஈஸி. மேக்ஸ் டஃப் இல்லை. மேக்ஸ் ஈஸி. மேக்ஸ் ஈஸி. தமிழ் தமிழே ஈஸியாக இருக்குது. 10th 10th லெவல் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸு 10th 11th கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜிகே ஓரலாக கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. தேங்க் யூ. எக்ஸாம் ஈஸிங்களா? நார்மல். நார்மல். தமிழ் ஈஸிங்களா? ஓகே. மேக்ஸ்லாம்? ஆ, மேக்ஸ் ஓகே தான். பாஸ் ஆயிடுவீங்க? டவுட் தான். ஓகே மேம், தேங்க் யூ. எக்ஸாம் எழுதிங்களா மேம்? எக்ஸாம் ஈஸிங்களா மேம்? ஓகே, பரவாயில்ல, ஈஸியாக தான். தமிழில் ஈஸியாக வந்துச்சிங்களா? நான் ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகே மேம். மேக்ஸ் தேங்க்ஸ். மேக்ஸில் ஈஸியாக வந்துச்சிங்களா? மேக்ஸ் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, பாஸ் ஆயிடுங்க மேம். வாய்ப்புகள் இருக்குது, 80% இருக்குது. ஓகே ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. எக்ஸாம் ஈஸி? எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன பிள்ளைங்க கூட எழுதும் அந்தளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. என்ன, 3 hours எக்ஸாமில் வந்து அந்த 1/2 hour வந்து அந்த டோட்டல் போகிறது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. 2.5 hours எக்ஸாம் ஈஸியாக எழுதிட்டேன். ஆனால் அந்த 1/2 hour வந்து ABCDன்னு சொல்லிட்டு டோட்டல் போட்டு அவுட் ஆஃப் 200 கன்ஃபியூஷன்லேயே அதிலேயே 1/2 hour போயிடுச்சு. மற்றபடி எக்ஸாம் எல்லாமே ஆல் ஓவர் எல்லாமே எல்லா தமிழ் ஜிடி ஆப்ஸு எல்லாமே ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நினைக்கிறேன் தமிழ் கொஞ்சம் பரவாயில்ல, ஈஸியாக எப்படி இருந்துச்சு? ஆ, ஆப்கேஜுக்கும் தமிழும் ஈஸியாக இருந்துச்சு. ஜங்கல்ஸ் கிடைச்சி கொஞ்சம் டஃப் இருந்துச்சு. ஆமாம், எக்ஸாம் ஈஸியாக மேம்? தமிழ் ஈஸியாக வந்துச்சிங்களா? தமிழ் ஈஸி. மேக்ஸ்லாம் ஈஸியாக வந்துச்சிங்களா? மேக்ஸ் ஈஸி. லாஸ்ட் இயர் கம்பேர் இந்த ஈஸிங்களா? டஃப்ங்களா மேம்? இல்லை, இந்த இயர் பரவாயில்ல. இந்த இயர் பரவாயில்ல. தேங்க்யூ. எக்ஸாம் ஈஸிங்களா? எனக்கு லைட்டாக டஃப்பாக இருந்துச்சு. டஃப்பாக இருந்துச்சு. தமிழில் ஈஸியாக இருந்துச்சா இல்லை எப்படி? நான் இங்கிலீஷ் எழுதுனா இங்கிலீஷ் எனக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸ்லாம் ஈஸிங்களா? மேக்ஸ் லைட்டாக கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பாஸ் ஆயிருவீங்களா? பாஸ் ஆயிருந்தா நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. ஈஸியா ப்ரோ? எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிச்சுனா ஈஸி தான். ஓகே. ஸோ எல்லாமே ஈஸியாக எனக்கு கொஸ்டின் தான் வந்தது. ஸோ நார்மலாக தான், எப்பயும் போல் நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சிருந்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். மேக்ஸ்லாம் ஈஸியாக வந்துச்சிங்களா? மேக்ஸ் எல்லாமே எல்லா கொஸ்டினும் ஈஸியாக தான் வந்தது. தமிழ்லாம் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இதை டஃப் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ, தேங்க்யூ. ஆ, ஓகே. எக்ஸாம் ஈஸியாக மேடம்? எக்ஸாம் ஈஸியாக? எக்ஸாம் ஈஸியாக மேடம். தமிழ் ஈஸிங்களா? தமிழ் இல்லை, நான் இங்கிலீஷ். இல்லை, ஓகே. மேக்ஸ்லாம் ஈஸியாக மேடம்? சிம்பிளாக சொல்லணுன்னா படித்தவங்க பாஸ் பண்ணிடுவாங்கங்க. சும்மா வந்தவங்க என்ன ஆவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்லவே தேவையில்ல. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி அடுத்த மெயின்ஸ் எக்ஸாம் போகிற எல்லாருக்குமே எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.